உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, நாம் செய்யக்கூடாதவை எவை அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களை பார்க்குறோம். இந்த மிதன ராசிக்காரர்கள்ங்க நன்கு வித்தை அறிந்தவர்கள். எல்லா விதமான செயல்பாடுகளும் இவங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி நல்ல ஜென்ரல் நாலேஜ், மக்களிடம் எளிதில் பழகக்கூடியவர்கள். இவர்கள் வந்து எல்லா வகையிலையுமே வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், அதே மாதிரி வந்து ஒரு டெலிமீடியா. அந்த புதன் இல்லையா ராசிக்கு அதிபதி, அவங்க வந்து அறிவாளி, அறிவை பயன்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கிடைச்சிருக்கு. அது ஒரு வரப்பிரசாதம். இதில் நீங்கள் செய்யக்கூடாதவைன்னா என்ன அப்படின்னா, எதை செஞ்சாலும் அதை ப்ராப்பராக செய்யுங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் வேணும், ஆதாயம் இல்லாமல் எதுலையும் இறங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை காசாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வெளியில் சொல்லாதீங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களை மக்கள் அடுத்தவங்க பயன்படுத்திக்குவாங்க. அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட், பெருந்தொகை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. டிமாண்ட் பண்ணுங்க, நான் இந்த வேலையை முடிச்சு தரேன், எனக்கு எவ்வளோ தருவீங்க. ஒரு பக்கம் நீங்கள் வேலை செய்கிறத விட அதே கான்ட்ராக்ட் பேஸில் செய்யலாம். ஏன்னா நீங்கள் சுதந்திரமான ராசி, உங்களை யாராவது ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு கட்டுக்குள்ளார உங்களை வந்து அடைக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், சுதந்திரமாகவே நம்ம பேசிடணும். அந்த டீல், இந்த டீல் வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு 4000 ரூபாய் வேணும் அப்படின்னா அதை வாங்கிட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே எனக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஒரே ஆள் செய்கிறீங்க. அந்த ஒரே ஆள் செஞ்சு அதனுடைய பலன் முதலாளிக்கு போய் சேர்றது, நீங்கள் ஒரே சம்பளம் வாங்கிக்கிறீங்க. ஆக இதில் செய்யக்கூடாதவை எது அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஓப்பனாக வெளியில் எல்லாத்தையும் பேசாதீங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அது ஓப்பனாக பேசுகிறதுனால என்ன ஆகுது, அந்த இடத்துல நீங்கள் பலவீனமான மனிதராக ஆக்கப்படுகிறீர்கள். அல்லது இந்த உலகம் வந்து உங்களுடைய விஷய ஞானத்தை சுரண்டி கொண்டு உங்களுக்கு தெரியாமலேயே அதை வேற ஆளை வைத்து செய்து அது ஆதாயத்தை அடைந்து கொண்டிருக்கும், நீங்கள் ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். மிதன ராசிக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை என்பதால் அதை காசாக்குவதற்கு என்ன வழியோ அதை தான் ஈடுபடுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயங்களையும் இலவசமாக அடுத்தவங்களுக்கு அது, ஏன்னா இயல்பு சார், நீங்கள் உபய ராசி, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், 4 பேர் பழக்கம், 4 பேரும் 4 விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களை கேட்டால் தெரியும்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வழிகாட்டியாகவே இருப்பீங்க. அந்த கை காட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கை காட்டி வழிகாட்டியாக இருந்துட்டு தான் அங்கேயே நின்றுட்டுருக்கும், அது மாதிரி நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாது. அதனால் இந்த செய்யக்கூடாதவை நிகழ்ச்சியில் நிறைய நம்ம பேசலாம். என்னை பார்த்தவங்களாம் நானும் நிறைய டிவியெல்லாம் பேசியிருக்கேன். தண்டு கொண்டு புகையில் அப்படின்னா பழமொழியை சொல்லுவேன். தண்டு கொண்டு புகையில்னா என்ன, நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு கொடுப்பீங்க, அடுத்தவங்களுக்கு நல்லா வழிகாட்டுவீங்க, அவங்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுவீங்க, ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் செய்யவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு தேவையானதையும் முதல்ல வரையறை செய்யுங்கள். அந்த வரையறை செய்யும் பொழுது என்ன வாழ்கிறீங்க அப்படின்னா, டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் வந்துடும். ஒரு திட்டமிடுதல் அப்படின்னு வரும்போது திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வெற்றிகரமானதாக மாற்ற முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்கின் பண்ணுங்கள். எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு ப்ரைஸ், உடனே அவங்க அதை லெஸ் பண்ணுறாங்க. லெஸ் பண்ணும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பலவீனம். இப்போ புரோக்கரேஜ் யார் அப்படின்னா புதன், புரோக்கர் யார் அப்படின்னா புதன். அந்த புதன் வந்து ஒரு என்ன செய்யுது, ஒரு பில்டிங்கை ஒருத்தருக்கு விலை முடிச்சு கொடுக்குது. அது 1 கோடி ரூபாய் அப்படின்னாக்க 1% அப்படின்னா அதனுடைய கமிஷன் தொகை எவ்வளவு, 1 லட்சம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு என்ன ஆகிடுது, இந்த 1 லட்சத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர முடியாது. அதில் 40,000 தான் கொடுப்பாங்க அல்லது 50,000 கொடுப்பாங்க, மீதி அப்புறம் தரம்பாங்க. இதை நீங்கள் வந்து என்ன ஆகிடுது, இதே இந்த புரோக்கர் வந்து மேச ராசிக்காரராக இருந்தால் என்ன செய்வார் தெரியுமா, என்னுடைய ஃபீஸ் வந்து கரெக்டாக 1%, அதில் நான் 10 காசு கூட குறைக்க மாட்டேன், அது அதுக்கு முதல்ல அக்ரிமெண்ட் போடுங்கன்றார். ஆனால் மிதனம் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது இல்லையே, அதனால் நீங்கள் முதல்ல அந்த அக்ரிமெண்ட் போடுங்க.
நீங்க ஒரு விஷயத்த பேசும்பொழுது அதை அதை முழிஞ்ச முழிஞ்சு பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க. வெளிப்படையா வெட்டணும் துண்டண்டா பேசுங்க. எந்த ஒரு செயல்களையுமே நீங்க வந்து ரொம்ப வந்து கட் அண்ட் ரைட்டா கரெக்டா இருக்க பாருங்க. அதனால இந்த மிதுன ராசியின் இயல்பு எப்படி இருக்குன்னா ஃபிளெக்சிபிள் இருக்கும். ஃபிளெக்சிபிள் வந்து அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடியதாக அமைகிறது. அப்ப இனிமே கண்டிப்பாக இருங்க, கராரா இருங்க. வெற்றி உங்களுக்கு 100% இல்ல 200% உங்களுக்கு கிடைக்கும். நான் பார்த்த வகையில 20 ஆண்டுகளுக்கு மேல மிதுன ராசிக்காரர்கள் நிறைய இந்த நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னா அந்த ராசி பலனு இதெல்லாமே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் இந்த வீடியோவை பார்த்து தான் சொல்றேன். நான் ஏன் பார்த்துருக்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோக்குள்ளார ஈடுபாடு இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா உங்க செயல்களுக்கு நீங்க ஊருக்கு உழைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. எங்க போய் யூடியூப்ல வந்து ராசி பலனை பார்க்க போறீங்க? அதனால அந்த ஊருக்கு உழைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்குள்ளார நீங்க செயல்படுங்க. நல்ல அற்புதமான ஒரு யூனிக், நல்ல ஒரு இணைப்பு பாலம், நல்ல ஒரு புரோக்கரேஜ், ஒரு கமிஷன், ஒரு கான்ட்ராக்ட், இதெல்லாம் தான் உங்களுடைய ராசி. அதனால நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதவையெல்லாம் பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.